பன்னீர் கேப்சிகம் ரோல் பண்ண போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கொடமிளகாவை போடுறோம். போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். உப்பும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா வதக்குங்க. கொடமிளகா நல்லா சுருங்கி வரணும், அது வரைக்கும் வதக்குங்க. நல்லா சுருங்கி வந்துருச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சீரகம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ எல்லா மசாலாவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொடமிளகாவையும் பன்னீரையும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதையும் இதை நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. தேங்காய் பால் இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா வத்தி, தேங்காய் பால் இல்லாட்டி தயிர் நல்லா வத்தி சுருங்கி உங்களுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நம்ம ரோல் பண்ணலாம். சப்பாத்தியை ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சுருங்க. நடுவில் நம்ம இப்போ வதக்கின கிரேவி வச்சுட்டு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக வெட்டுறதையும் வச்சுட்டு நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ரோல் ரெடி.